ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th சமச்சீர் புக்ல இருக்கிற எக்ஸசைஸ் 5.3ல இருக்கிற 7th சம் பார்க்க போறோம். கொடுக்கப்பட்ட இரு புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் டிவிஷன் என்னன்னா 2,2/3 மற்றும் -1/2,-2. செகண்ட் சப் டிவிஷன் 2,3 மற்றும் -7,-1. ஓகேங்களா, வாங்க சம்ம பார்க்கலாம். இப்ப இந்த 7th சப் சம்ல பாத்தீங்கன்னா 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இரு புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ரெண்டு புள்ளி வழி செல்லும் நேர்கோட்டி சமன்பாடு கேட்டாங்கனாவே நீங்க இந்த ஃபார்முலா தான் எடுத்துக்கணும். y-y1/2 y2-y1 x-x1/2 x2-x1 வரணும். இப்போ கொடுத்துருக்குற புள்ளி எடுத்துக்கலாம். ரெண்டு புள்ளியை கொடுத்துருக்காங்க இல்லையா, அது x1 y1 x2 y2 எடுத்துக்கிட்டு இங்க ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணலாம். y-y1 வேல்யூ 2/3 y2 -2 -y1 வேல்யூ 2/3 ஈக்குவாலிட்டி x உடைய வேல்யூ தெரியாது, அப்படியே வச்சுக்கோ x-x1 வேல்யூ 2/x2 -1/2 -x1 வேல்யூ 2. இப்போ பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ y-2/3 ஈக்குவால்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எல்சிஎம் எடுக்க போகிறேன். அப்போது 3×2 6 வந்துடும், -6. இந்த -2 அப்படியே இருக்கட்டும், -3. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2×2 4 -4 வரும். ஏன்னா மைனஸ் இருக்குது, -4 வந்துடும், -1 -4/2 வரும். அடுத்து இதை மேலேயும் இங்கே இருக்கிற நம்பர் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதையும் எல்சிஎம் எடுத்தால் 3×y 3y-2/3 வந்துடும். இப்போ இங்க எல்லாமே அதே மாதிரி எழுதலாம். 3y-2/3 இது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ண -8/3 ஈக்குவாலிட்டி x-2/-5/2 வரும். இப்போ 3y-2 இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆயிடுது, கேன்சல் ஆயிட்டு 3y/2 -8 வருது. இந்த பக்கம் x-2/-5/2 வருது. இப்போ நம்மளுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். அப்போ 3y-2/-8 இங்கே பார்த்தீங்கன்னா x-2 இருக்குது. இந்த டிவைடில் இருக்கிற நம்பரை மேலே கொண்டு போட்டோம்னா அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும், தலைகீழ மாறிடும், 2/-5 வருது. இப்போ இந்த 3y-2/-8 இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா இந்த 2 இங்கே உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணுறேன். 2×x 2x ஆகும், 2×2 4 ஆகும் மாறிடும். மைனஸ் இருக்கிறதுனால -4/5 வருது. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது -5×3y-2 ஈக்குவல்ட்டு -8×2x-4 வரும். இப்போ இந்த 5 உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணும்போது 5×3 15 வந்துடும். -5 × -15y + 5×2 10, ஏன்னா இந்த -×- ஆகிடும். இங்கே -8×2 8×2 16 +×-, எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் அப்படியே வந்துடும், -×-+8×32 வரும். இப்போ ஈக்குவேஷனுக்காக எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வர போகிறோம். எக்ஸுடைய வேல்யூ ப்ளஸில் வரணுங்கிறதுக்காக இந்த வேல்யூ இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ +16x +32 இந்த பக்கம் வந்தால் -32 ஆகிடும். இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ அப்படியே தான் இருக்கும், -15y + 10 = 0. இப்போ இதை ஆர்டராக எழுதணுங்கிறதுக்காக 16x - 15y 32×10 போச்சுன்னா 22, பெரிய என்னோட குறி மைனஸுங்கிறதுனால -22 = 0. இதுதான் இரு புள்ளி வழி செல்லும் நேர்கோட்டிற்கான சமன்பாடு. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் 2,3 -7,-1 கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அதே மாதிரி x1 y1 x2 y2 நேம் கொடுத்துட்டு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா y தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். -y1 வேல்யூ 3/y2 வேல்யூ -1 -y1 வேல்யூ 3 ஈக்குவாலிட்டி x உடைய வேல்யூ தெரியாது, அப்படியே வச்சுக்கிட்டு -x1 வேல்யூ 2 கீழே பார்த்தீங்கன்னா x2 வேல்யூ -7 -x1 வேல்யூ 2. இப்போ y-3 இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் -4 வரும், x-2 இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் -9 வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ண இந்த 9 உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணனா -9×y -9y -9+9=27 வரும். இந்த 4 உள்ளே கொடுத்து மல்டிபிள் பண்ணால் 4×x -4x -+4×2 வரும். இப்போ எக்ஸுடைய வேல்யூ ப்ளஸில் வரணும், அப்போ இந்த வேல்யூ இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ +4x -4x + 4x ஆகும், +8 - 8 வந்துடும். இந்த வேல்யூ இந்த பக்கம் இருக்கிறதுனால அப்படியே எழுதிடலாம், -9y + 27 = 0. இப்போது இதை
நமக்கு தேவையான ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்பர்ஸோட நம்பர்ஸை ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ் பண்ணுவோம், மைனஸாக இருந்தால் மைனஸ் பண்ணுவோம். அப்போ 4x மைனஸ் 9y அப்படியே இருக்கட்டும். 27 எட்டு போச்சுன்னா மீதி 19 ஈக்குவல் டு 0. ஏன்னா இது ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுறோம். இதுதான் இருப்புள்ளி வழிச்செல்லும் நேர்கோட்டிற்கான சமன்பாடு. இது செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். இதில் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.